கல்கத்தாவில் கார் ஓட்டிட்டால் உலகத்தில் எங்கே வேணால் கார் ஓட்டலாம் அந்த மாதிரி டிராஃபிக்னு சொல்லுவாங்க தமிழை லாஜிக்குள்ளே ஒரு விஷயத்தை புரிய வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் எந்த லாஜிக்கில் வேணா அந்த லாஜிக்காரங்களுக்கும் அதை புரிய வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான லாஜிக் ஒருத்தனை திட்டுறாங்களா புகழறாங்களான்னு தெரியாமலே பேசுவானுங்க கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது இந்த தமிழ் நியூஸ் பேப்பருங்களில் சின்ன சின்னதாக ஓரமாக கட்டங்கட்டி கட்டி போடுவாங்க கடை அதெல்லாம் விடாம படிப்பேன் ஏன்னா நம்மளைய என்னதான் கிண்டல் பண்ணாலும் ரசிச்சு நாமளே சிரிக்க முடியும் கிண்டல் பண்றாங்கடா அப்படின்றத மறந்துட்டு நாமளே ரசிச்சு சிரிக்க முடியும் அப்படியே எழுதி வைப்பானுங்க அது எப்படித்தான் எழுதுவாங்கன்னே தெரியாது யாரை கிண்டல் அடிக்கிறாங்களோ அவங்களே ரசிச்சு அதை சிரிச்சு படிக்க முடியும் ஃபேஸ்புக்லேயும் அப்படித்தான் இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுங்க இப்போ நானே ஃபேஸ்புக் பார்க்குறத நிறுத்திட்டேன் இவங்களா செலக்ட் பண்ணி எடுத்தது வந்து காமிட்டுனாங்கன்னா பார்க்குறேன் சரி நானே ரசிச்சேன்னு சொல்லிவிட்டேன்னா அந்த எழுத நம்ம ரொம்ப என்கரேஜ் ஆகிட்டு திரும்ப எழுத ஆரம்பிச்சிருவாங்க அதனால் சொல்லாமல் விட்டுறேன் ஏன்னா தொண்டை வரைக்கும் நிற்குது ஐயோ எதை ரசிச்சேன்னு சொல்லாமலும் இருக்க முடியல சொல்லவும் முடியல ஏன்னா என்னை அவதூறம் எழுதிருக்காங்க எழுதின விதம் ரொம்ப அழகா இருக்கு அதாவது வதந்தியை கூட என்ன ருசியோடு எழுதுகிறார்கள் ஒருவேளை அதனால தான் முருகப்பெருமான் தமிழால் வயதாலும் அவர்களுக்கு ஆசி உரைப்பேன்னு சொல்றாரு ஒருவேளை அதனால தான் சொன்னாரோ தெரியல தமிழால் வயதார்க்கும் அருள் செய்வேன் அது தமிழோட அழகா இல்ல இவங்க லாஜிக்கோட அழகா என்னையத்தான் அவதூறு பண்றாங்கன்னு நல்லா தெரியுது ஆனா அதை படிச்சா நமக்கே ருசியா இருக்கு சரி யாருன்னு சொல்ல மாட்டேன் என்னன்னு சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு விட்டுறலாம் இதோட அப்புறமா எல்லாம் அடங்கின பிறகு எப்போவா இது இதை பத்தி ஒன்னு ரெண்டு தமிழ் சத்சங்கம் வச்சு அந்த தமிழ் சத்சங்கத்துல சொல்லி விட்டுடுறேன் யாரோ ஒருத்தர் எழுதி இருந்தாங்க ஒன்னும் நெருப்பாத்துல நீந்தி ஜெயிச்ச வர்றா நித்திய நெருப்பு ஆறா பொங்கி ஆது மலையா நின்னது தாய் அண்ணாமல நெருப்பாத்துல நீந்தனவர் இல்லையா நெருப்பு ஆரே இவர் தாய்யா இன்னொருத்தன் நான் என்ன பண்றதுன்னே தெரியல எதது மேலேயோ சந்தேகத்தை கிரியேட் பண்ணானுங்க முதல்ல வெறும் மனுஷனா இல்லையான்னு சந்தேகம் கிரியேட் பண்ணாங்க ரெண்டாவது கடவுளா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க மூணாவது ஞானியா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க நாலாவது அவதார புருஷனா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க அப்புறம் ஆம்பளையா பொம்பளையான்னு அதில் வேற கிரியேட் பண்ணாங்க அப்புறம் இந்துவா இந்துவே இல்லையான்னு வேற கிரியேட் பண்ணாங்க என்னென்னவெல்லாம் கிரியேட் பண்ணாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க இந்தியாவில் இருக்காரா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க என்னென்னவெல்லாம் சந்தேகம் கிரியேட் பண்ணாங்க கடைசியாக ஒருத்தன் எழுதணும் எனக்கு அதை படித்த உடனே எனக்கே சந்தேகம் வந்துருச்சு கொஞ்சம் நானே ஆடித்தான் போயிட்டேன் என்ன கிரியேட் பண்ணிட்டானுங்க நான் கடைசியில் டேய் நித்யானந்தர் போட்டாவை பாடுறா இப்போ தினம் வந்து யூடியூப் வீடியோவில் சத் சங்கம் கொடுக்கறது நித்யானந்தாவே இல்லடான்ட்டானுங்க அச்சோ டேய் 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 ஆளை பாடுறா நடை உடை பாவனை எல்லாம் பாடுறா இது சைஸ் பாடுறா இருந்த சைஸ் இருக்கிற சைஸ் பழைய போட்டோ இந்த போட்டோ மூஞ்சி தாடி சட இது சாத்தியமே இல்லடா இது எப்பறம் அந்த வயசுல இருந்தவர் இந்த வயசுக்கு இப்ப வந்திருக்க முடியும் இது நித்தியானந்தாவே இல்லடான்ட்டானுங்க அடப்பாவிகளா எனக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு ஐயோயோ இது ஒருவேளை பாடி டபுளா இப்படி எனக்கே சந்தேகம் வர அளவுக்கு கிரியேட் பண்ணி விடுவீங்க இத வெளியில சொல்லாமலும் இருக்க முடியல சொல்லவும் முடியல இதை படிச்சதுல என் தொண்டையிலேயே அடைச்சிட்டு இருக்கு கடவுளா மனுஷனான டவுட் கிரியேட் பண்ணீங்க அப்புறம் அவதார புருஷனா இல்லையான்னு டவுட் கிரியேட் பண்ணீங்க ஞானியா இல்லையான்னு டவுட்டை கிரியேட் பண்ணீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு டவுட்டை கிரியேட் பண்ணீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லையானு டவுட்டை கிரியேட் பண்ணீங்க இந்தியாவில் இருக்காரா இல்லையானு டவுட்டை கிரியேட் பண்ணீங்க ஒருத்தர் எழுதுறான் பாரு வீரப்ப எந்த காட்டில் இருந்தாலும் சரி பன்னாரியம் தீமிதிக்கு கரெக்டா வந்துருவான் மிஸ் பண்ணவே மாட்டான் அதே மாதிரி நித்யானந்தர் எங்க வேணா இருக்கிறதா நீ சொல்லிக்கோ திருவண்ணாமலை தீபத்துக்கு இங்க வந்துடுறாரு பாரு வந்து ஓவரமா ரோட்டோரமா நின்று அண்ணாமலையார் கும்பிட்டு போகாம போட மாட்டாரு நீ ரோடெல்லாம் தேடிட்டே இரு திருவண்ணாமலை தீபத்துக்கு வராமல் போக மாட்டாருன்றாங்க ஐயோ என்னடா பண்றது நான் எப்படியாவது வந்து தீபத்தை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அதுலயும் எதையாவது பண்ண பாக்குறானுங்க இப்ப நான் வரப்போறேன்னு சொல்லல வரப்போறது இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்ல ஆனா என்னவெல்லாம் எழுதுறானுங்க இது எல்லாம் கூட பரவாயில்ல பஞ்சு இதுதான் அந்த பஞ்சுக்கு எனக்கே கொஞ்சம் எப்படி ப்ரூஃப் பண்றது ஏன்னா இந்துவா இல்லையான்னு சொன்ன உடனேயாவது உடனே திருவண்ணாமலை சொல்லி ஐயா 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 இந்த அந்த பர்த்த சர்டிபிகேட் சாதி சர்டிபிகேட் எல்லாம் இருக்குமே அதெல்லாம் எடுக்க சொல்லுங்க ஏன்னு சொல்லி அந்த சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு காட்டலாம் நீ தானா இல்லையான்னு கேட்டா நான் எங்கையா போவேன் எவிடன்ஸுக்கு அத பாரு நடை உட்டை பாவனை தாடி சடை பேசுறது யூடியூப்ல பேசுறது தினா சத் சங்கத்துல பேசுறது நித்யானந்தாவே இல்ல யோ 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 அது உன்ன தாயா இன்னும் என் பக்தங்க நம்பிட்டு இருக்காங்க இது நான் சிரிக்கிறதா சிரிக்காம போறதா டவுட்ட கிரியேட் பண்ண நம்ம ஆளுங்க மாதிரி முடியாதப்பா உங்ககிட்ட இல்லையா எங்கிட்ட எனக்கே டவுட்ட கிரியேட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு என் மேல டவுட்ட கிரியேட் பண்ணா பரவாயில்ல எனக்கே கிரியேட் பண்ணிட்டாங்க ஏய் நாம நித்யானந்தர் தானா ஜாதியில டவுட் கிரியேட் பண்ணாங்க பிறந்த நாள்ல டவுட் கிரியேட் பண்ணாங்க பொறப்புல டவுட் கிரியேட் பண்ணாங்க ஆம்பளையா பொம்பளையான்னு டவுட் கிரியேட் பண்ணாங்க எதை எதையோ கிரியேட் பண்ணி கடைசியில் நித்யானந்தர் இவர் தானான டவுட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க